ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக போட்டியிட வேண்டும் என்ற அந்த கட்சியின் விருப்பத்தை தமாக ஏற்கிறது என்று தமாக தலைவர் வாசன் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். 2021 தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தமாக வேட்பாளர் யுவராஜா போட்டியிட்டு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருந்தார். அவரோடுதான் நாம் பேசினோம். கூட்டணிக்காக அதிமுக போட்டியிடுவதில் எங்களுக்கு விருப்பம்தான். திமுகவினை வெல்ல வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம். அதற்காக இதனை செய்திருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் எல்லோருமே உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலா மாறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில அதிமுக கூட்டணியில அதிமுக வேட்பாளர் போட்டியிட வேண்டும் அப்படின்ற விருப்பத்தை கூட்டணி கட்சியில் கூட்டணியில இருக்கக்கூடிய தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்தது, தமாகவுல தீர்மானம் நிறைவேற்றது குறித்தும் அதிமுகவுல நடந்த ஆலோசனைகள் பத்தியும் விரிவா சொல்லுங்க. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே யார் அஇஅதிமுக சார்பில், அதாவது அந்த கூட்டணி சார்பில் போட்டியிடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த கேள்வி என்பது நம் அனைவர்களுடைய எழுந்தது. ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர் வந்து போட்டியிட்டனால மீண்டும் அவர்களுக்கே வாய்ப்பு கொடுக்கப்படலாமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கே மீண்டும் அந்த தொகுதி என்பது ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்த்த நிலையில நேற்று அதுக்கான அறிவிப்பு வெளியாயிட்டது. இந்த நிலையைதான் நேற்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜி கே வாசன் நேரில் சந்தித்து அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் வந்து பேசியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையில தான் தங்களுடைய விருப்பத்தை, அதாவது இந்த தொகுதி வந்து அதிமுக சார்பில் நாங்க போட்டியிடுறோம் அப்படின்ற தங்களுடைய விருப்பத்தை வந்து அதிமுக தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல ஏற்கனவே 5 சட்டமன்ற தொகுதிகள் வந்துட்டு அதிமுக கூட்டணிட்டு தான் இருக்கு. 4 அதிமுகவும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் என்பது வெற்றி பெற்றிருந்தாரு. இந்த நிலையில ஈரோடை பொறுத்த வரைக்கும் பொதுவா அந்த மேற்கு மண்டலத்துல வந்து அதிமுக ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு அப்படின்றனால இந்த இடைத்தேர்தலை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றத அதிமுக தலைமை விரும்புன்ற அந்த பட்சத்துலதான் தற்போது இந்த இடைத்தேர்தல போட்டியிடுறதுக்கான ஒரு முடிவு வந்து அதிமுக மேற்கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் அந்த தொகுதியில போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. அதிமுக நிர்வாகிகள் அவருடைய பெயர் வந்து இருப்பதா, அந்த பட்டியல இருப்பதா வந்து சொல்லப்படுது. ஆனாலுமே இதற்கு முன்பு அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எதிர்பார்க்காத ஒரு வேட்பாளர் தான் அறிவிப்பாங்க. ஆனா இடைத்தேர்தல் என்பதால் ஒரு பரிச்சயமான நபருக்கு தான் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற அந்த பல்வேறு விஷயங்களை வந்து ஆலோசிச்சுதான் நிச்சயமா அதிமுக தலைமை முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க தீர்மானம் போட்டிருந்தாங்க. தங்களுடைய விருப்பத்தை, அதாவது நாங்க போட்டிடுறோம், மீண்டும் போட்டிடுறோம் சொல்லி சொன்னாலும் கூட இது இடைத்தேர்தல் என்பதால் நிச்சயமாக ஆளும் கட்சிக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ச்சியா போராட வேண்டியும் இருக்கும் என்ற காரணத்தினால பிரதான எதிர்கட்சியான அதிமுக உடைய வேட்பாளரை போட்டியிடும் பட்சத்துல நிச்சயமாக ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுப்பதற்கான அந்த சூழலை உருவாக்க முடியும்ன்ற அடிப்படையில தான் தற்போது இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறதாக மூத்த நிர்வாகிகள் ரெண்டு கட்சிகளுமே சொல்றாங்க. நம்ம இந்த சூழல்ல மற்றொரு விஷயத்தை பார்க்க வேண்டியது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி என்ன முடிவு எடுக்க போகிறது, அவங்க கட்சியோட நிலைப்பாடு என்ன என்ற விஷயத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தேர்தல் பணிக்குழுக்காக 14 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க. அதிமுக வேட்பாளர் போட்டியிடும் பட்சத்துல பாரதிய ஜனதா கட்சி அவங்கள ஆதரிப்பாங்களா இல்ல அவங்க தனித்து காலம் என்பதை நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளர் போட்டியிடுவதில் தமாகவுக்கு ஒப்புதல், பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது இன்றைக்கு தெரிய வருமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம். ஸ்டாலின், விவரங்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி.